உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோல் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்திருக்காங்க சினிமாவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு இந்த மாதிரி ரோல் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரீம் ரோல் மாதிரி ஏதாவது ட்ரீம் ரோல் எல்லாம் ஆக்சுவலி இப்போ நான் எல்லாம் எந்த ஆக்டர்கிட்ட கேட்டிங்கனாலும் ட்ரீம் ரோல் வந்து நீங்கள் ஒரு ட்ரீம் ரோல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று போகும் அடுத்தது. ஸோ இட் ஆல்வேஸ் கீப்ஸ் மூவ், கோல் போஸ்ட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ நீங்கள் சொல்ல முடியாது எனக்கு இதுதான் அப்படின்னு. ஏன்னா நிறைய மார்ட்டின் கார்சிசி படம் பார்த்துட்டு டீனிரோ மாதிரி இது பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். ஒரு கெசினோவில் டீனிரோவோ இல்லை ஒரு டாக்ஸி டிரைவரோ இல்லை ஒரு ஸ்கார்ஃபேஸோட பச்சினோவோ, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இது பண்ணுற மாதிரி ஆசைப்பட்டிருக்கேன். பட் வரல, வாய்ப்புகள் வரல, பண்ணுறதா இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, யூ வின் சம் யூ லூஸ் சம், ஐ ஹவ் லாஸ்ட் மெனி. ஓகே, ஸோ 2030 வந்து தலைமுறைகள் இதில் வந்து லீடு எப்படி வந்து பாலு மகேந்திரா சார் கூட உங்களுக்கு வந்து ஒரு பவுண்டிங் வந்து கிடைச்சிது, அண்ட் இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். அது இது பழைய பல இன்டர்வியூவில் பேசியிருக்கேங்க, இருந்தாலும் இது மறுபடியும் இங்கே சொன்ன பார்க்குறவங்களுக்கு, ஏன்னா என்னோட பழைய இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு இது போர் அடிக்கவும் பட் இருந்தாலும் சொன்னேன், இதே பாலு மகேந்திரா சார் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளின காலம் இருக்குது. காலம் இருக்குது, அது ஊரில் சொல்லுவாங்க புடனி பிடிச்சி தள்ளினா, இங்கே உண்மையிலே புடனி பிடிச்சி தள்ளின காலம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போகிறேன், அவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் போகும்போது மீசத்தாடி இல்லாமல் நார்த் இந்தியன் மாதிரி போனேன். செகண்ட் டைம் போகும்போது நல்ல மீசத்தாடி வச்சுட்டு போனேன், வேறு ஒரு படத்தில் கெட்டப்புக்காக வச்சுட்டு போனேன். அப்போது அவர் கண்டுக்கல. அப்புறம் வேற ஒருத்தர் சொன்னார், அவர் மீடியா ட்ரீம்ஸ்க்கு படம் பண்ணார், ஸோ அங்கே ஒன் மிஸ்டர் விட்டல் நாராயணன் மீடியா ட்ரீம்ஸில், அப்போ அவர் ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ போய் பார்த்தேன், போய் பார்த்துட்டு என்னோடய மீச இல்லாத ஸ்டில்ஸ் தான் கொடுத்தேன். தூக்கி எப்படி ஓரமாக போட்டார், எப்படி எடுத்து எடுத்து போட்டார், போட்டார் என்னை பார்த்துட்டு நான் ஐ வாண்ட் டு டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் யூ அப்படின்னாரு. ஸோ காலையில் வந்துட்டு சார் எத்தனை மணிக்கு சார், 6:00 அவர் 5:30 எழுந்திரிச்சு வர்றாரு, நான் 6:00 அவர் ஆஃபீஸில் இருக்கிறோம். நான் ஏற்கனவே ஒரு 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 சீரியல் ஒன்று பண்ணேன், உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க, பாலகுமாரன் அவர் எழுதின ஒரு நாவல் சேரல் பண்ணேன்னு. அது டைரக்ட் பண்ணது வந்து இப்போ ஃபேமஸாக இருக்கிற சக்தி சரவணன்ற கேமராமேன், நீங்கள் கோவா சென்னை 28 கேமராமேன், அவர் தான் டைரக்ட் பண்ணார். அவர் தான் என்ன ஆக்சுவலி ஹீரோஸ்னு அதில் தான் ஹீரோ. ஸோ அவர் அவருடைய அந்த போர்ஷன் பார்க்கணுன்னாரு, அதுக்கு அது விஹெச்எஸ் கொண்டு கொடுத்தாச்சு. அப்புறம் அவர் வந்து ஃபோட்டோஸ் இது பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னார். சார் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க, நானே கேட்டேன். இடையே நான் சாருக்கு வந்து பழக்கம் இருக்குது, கண்ணாடி தொப்பிக்கு நடுவில் எப்படி பார்ப்பார். போனார், ஃபோட்டோ எடுத்தார், அங்கே நின்னார், ஒரு 3 எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ண சொன்னார், பண்ணி காட்டினேன். அப்படி உட்கார வச்சு சொன்னார், இது 3 கேரக்டர் இருக்குது வர கதையில், ஒன்று தரேன் சொன்னார். சரி சரி, இவர்கிட்ட இந்த கேரக்டர் என்னன்னு கேட்க முடியாது, ஸோ நாளைக்கு வா அப்படின்னாரு. ஃபோட்டோஸ் தரேன்னு சொன்னார், நாளைக்கு போனால் உங்களுக்கு வேலை தரமாட்டேன்னு சொல்லிட்டார்.